வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 டே 7 எபிசோட் 76 டே 75. ஸோ எப்படி இருந்தது இன்னைக்கு? பயங்கர லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரியாக இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து இன்னும் 20 டேஸ் இன்னும் 25 டேஸ் தான் இருக்கு, இன்னும் 25 டேஸ் தான் இருக்கு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓகே இந்த தடவை 100 டேஸ் போல அப்படின்ட்டு. நான் 105 டேஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை எக்ஸாக்டாக 100 நாள் வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. அண்ட் பெரிய டிஸ்க்ளைமர், நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வீக்லேருந்து. ஸோ நீங்கள் இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தது. நிறையா வந்து நேற்று நிறைய டாஸ்கெல்லாம் இருந்தது 2 நாளாக. ஸோ சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு டாஸ்க்கு கொஞ்சம் போரிங் டாஸ்க்கு தான், ப்ளஸ் அங்கங்கே கொஞ்சம் லவ் ஸ்டோரிஸ் தான் ஓடிட்டு இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருந்தது. காசிப்பிங் இந்த சீசன்லேயே அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றா டைரக்ட் ஃபைட்டு, இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக என்டர்டைனிங்காக எஃபர்ட் போட்டு டாஸ்கெலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குதா இந்த சீசன் எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து அமீர் ஓப்பன் அப் ஆகிட்டாங்க. தம் இருந்தால் சொல்லு, தில் இருந்தான்னு சொல்லு பாவனி வந்துட்டு சொன்னதுனால அமீர் வந்து ஓப்பன் அப் ஆகி சொல்லிட்டேன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. சொல்லிட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவங்க கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே அந்த ஒரு மூட் ஸ்விங் மாதிரி, சிரிக்கிறதா அழுகிறதா வேதனை படுறதா ஹாப்பியாக இருக்கிறதான்னு தெரியாமல் ரெண்டும் ஒரு எல்லாம் கலந்த ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸோடு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க பாவனி. அப்புறம் பிரியங்காட்ட போய் சொல்லுவோடனே அவங்களுக்கு பயங்கர குஷி, ரொம்ப குஷியாக இருந்துட்டாங்க. அப்பா எனக்கு பிடிச்ச ரெண்டு பேர் வந்து இந்த சீசனில் லவ் பண்ணிட்டாங்க, லவ் ட்ராக்லாம் போகுதுன்னு கை காலில் ஆட்டி ஆட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட லவ் ஸ்டோரி கேட்டு நல்லா ஃப்ளர்ட் ஆகிறாருன்னு தெரியுது. பட் இது ஷோக்காக பண்ணுறாங்களா இல்லை வெளியில் போய் கண்டினியூ பண்ணுவாங்களா தெரியல. நம்மளுக்கு ஷோக்காக இல்லாமல் இருந்ததுன்னா பெட்டர், ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஹர்ட்டிங் இல்லாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு டக் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க, அது வேறு கேட்டகிரி போயிடும். நம்ம உள்ளே இருக்கிறப்ப பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதுதான் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் சாங் வந்து டப்பாசு நேரம் போட்டிருந்தாங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸ் அந்த சாங் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் வருண் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார் போல். அந்த சாங் ஆக்சுவலி நல்ல ஒரு வைப்ரேட்டிங் சாங்கு, சூப்பராக இருக்குது. நான் கேட்டேன் இன்றைக்கி போடுறதுக்கு முன்னாடியே கேட்டேன். அண்டு அவர் மூவி நடிச்சிருப்பாங்கன்னு தெரியும் போல். பட் இவங்க பிக்பாஸ் உள்ள இருக்கிறவங்க யாருக்கும் வந்து இந்த மூவியில் இந்த பாட்டுன்னு தெரியல போல். ஸோ இது என்னோடய மூவி, அதனால தான் அவங்க எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன் வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அமீர் மட்டும் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தார். நல்லா இருந்தது பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டப்பாசு நேரம் அப்படின்னு ஸோ நல்லா இருக்கு. அந்த பப்ப சம்திங் லைக் தட் கிளாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்தது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, டாஸ்க்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து எலிமினேஷன் ப்ராசஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டாஸ்க்கு. யார் யாருக்கு? அபிநய், அமீர், அபிநய், அமீர், பாவனி, பிரியங்கா, வருண், அக்ஷரா, இவங்க 6 பேர்த்துக்கு. அப்புறம் சஞ்சய் அண்ட் ராஜு. ஸோ எல்லோரும் பேர் ஆகிக்கணும். சஞ்சய் ராஜு ஆகிட்டாங்க, அக்ஷரா வருண், பிரியங்கா அபிநய், அதுக்கப்புறம் வந்து பாவனி அமீர், எல்லோரும் பேர் பேர பாயிட்டாங்க. மீதியெல்லாம் வந்து ஆல்ரெடி நாமினேஷனில் சேவ் ஆகிட்டாங்க. இந்த வீக் வந்து ஓப்பன் நாமினேஷன் இருந்ததா எல்லாத்தையும் நாமினேட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா ஒரு ஒருத்தராக அதை சேவ் ஆகிட்டு வராங்க டாஸ்க் கொடுத்து கொடுத்து. நான் சரியாக பார்க்காதனால எனக்கு தெரியல, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பூத், 2 பூத் மாதிரி வச்சுருக்காங்க. ஹெட்செட்லாம் கொடுத்துட்டாங்க பேசுகிறதுக்கு. அண்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரியங்கா அபிநய் போகிறாங்க. உங்களை யார் சேவ் பண்ண போகிறீங்க ரெண்டு பேர்த்துலேருந்து கேட்டோடனே ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபோட்டோ காமிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவுட்டு. நெக்ஸ்ட்டு அக்ஷரா வருண் வந்துட்டு மாற்றி ஃபோட்டோ காமிச்சிட்டாங்க. அக்ஷரா வந்து வருண் ஃபோட்டோ, வருண் வந்து அக்ஷரா ஃபோட்டோ மாற்றி காமிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் அவுட்டு. அதுக்கப்புறம் ராஜு அண்ட் சஞ்சீவ் போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் சஞ்சீவ் ஃபோட்டோவே காமிச்சாங்க. அவங்க ஃபேமிலி வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை போல சஞ்சீவுக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கோயஞ்சிருந்தா காமிச்சாங்க, இல்லை ஒரே இருக்கிறப்ப சொல்லிட்டு இருந்தாங்களா தெரியல. ஸோ அந்த ஒரு இது ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் சேவ் ஆகிட்டாங்க. சஞ்சீவ் வந்து சேவ் ஆகிட்டார். ரெண்டு பேரும் ஒரே ஃபோட்டோ காமிச்சினால. அடுத்து வந்து அமீர் வந்து பாவனி. அமீர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன், நான் கண்டிப்பாக வெளியில் தெரியணும், அதனால் நான் தான் இன்னாகணும் அப்படின்ட்டு ஃபோட்டோ காமிச்சார். பாவனி வந்துட்டு அமீர் ஃபோட்டோ காமிச்சார். அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு டாஸ்கில், ஸோ பெட்டராக இருக்கணும் அப்படின்ட்டு அமீர் ஃபோட்டோ காமிச்சாங்க. ஸோ அமீர் வந்து சேவ் ஆகிட்டாங்க.
ஸோ அதான் ஹாப்பி. அப்புறம் அகெயின் ஒரு லவ் ட்ராக்கர் லவ் சீனெல்லாம் போயிட்டுருந்தது. இங்கே ராஜு சஞ்சீவ் கொஞ்சம் ஹக் பண்ணி கொஞ்சம் எமோஷ்னலாக, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சுருக்கோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சுருக்கோம். சஞ்சீவ்கெலாம் கொஞ்சம் அழகாக வந்துருச்சு. நம்ம தாமரை வந்து அவங்க துப்பட்டாவால் நல்லா தொடச்சி விட்டாங்க சஞ்சீவ்க்கு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, இந்த பொண்ணு நடிக்குதா இல்லை நச்சமாலுமே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களான்ட்டு. அப்புறம் ஓடி போய் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தாமரை சொன்னாங்க. அந்த ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே, ஈவன் பாவனி கூட அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லைக் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சுருக்கோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சுருக்கோம் அப்படின்ட்டு சஞ்சீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஹக் பண்ணிக்கிட்டாங்க எல்லோரும், ஒரே ஹக்கீஸாக இருந்தது. பரவாயில்ல ரெண்டு பேரும் இங்கேன்னு. அதில் வந்து பிரியங்கா வந்து குஞ்சிக்கிட்டே இருந்திருப்பாங்களே, எல்லோரும் கும்பலாக ஹக் பண்ணி. ராஜு வந்துட்டு சொன்னார், நாங்கள் என் மேலே எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நீ என்ன கீழே குடிஞ்சிட்ருக்கிறட்டு. ஸோ அந்த கவுண்டர் காமெடிஸ்லாம் ராஜு எடுத்து நல்லாயிருக்குல்ல, நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கிலேருந்து. ஸோ அப்புறம் இது எங்கே நடந்தது, அந்த சைடு வந்து பாவனி அமீர் எப்படி நீ என் ஃபோட்டோ காமிச்ச, எப்படி என் ஃபோட்டோ காமிச்ச அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் நான் உன் ஃபோட்டோ காமிச்சேன் அப்படின்ட்டு பாவனி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப்னால சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் இல்லை, அங்கே பிரியங்கா இருந்தாலும் நீ அவங்க ஃபோட்டோ தான் காமிச்சிருப்பேன், அபிநய் இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ தான் காமிச்சிருப்பேன், அதனால நீ அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோ தான் நீ காமிச்சிருப்பேன், அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு லவ் சாங்கு பாட்டு பாடிட்டு என்ன சொல்கிற என்ன சொல்கிற, நீ உடனேலாம் ரிசல்ட்டு சொல்ல வேண்டாம், டைம் எடுத்து சொல்லு, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு. அந்த ஒரு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அமீர் பவனி. இன்பிடியூவில் பிரியங்கா வந்து உட்காந்தாங்க. அண்ட் சாப்பிட அதுக்கு முன்னாடி சாப்பிட்றப்போ வருண் வந்து சொல்கிறாங்க, ஏன் நீ வந்து அபிநய் இது காமிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு பிரியங்காட்ட. உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் ஃபோட்டோ காமிச்சேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு யார் சாரி நிரூப் வந்து சொல்கிறார், சாரி நிரூப் வந்து கேட்குறாங்க, அபிநய் ஃபோட்டோ காமிச்சிருக்கலாம்ல நீ அப்படின்ட்டு. அவரோட இன்டைரக்ட் என்னவாக இருக்குன்னா, எப்படியும் நீ சேவ் ஆயிடுவே, ஸோ நீ அபிநய் காமிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பிரியங்கா ஃபீல் பண்ணுறாங்க. நிரூப் அப்படி தான் நினைக்கிறேன், இருக்கலாம், அது கூட இருக்கலாம். எப்படினாலும் பிரியங்காவுக்கு வந்து ஃபேம் அதிகம், ஸோ அவங்க எப்போவுமே லீடிங்கில் தான் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் கூட அபிநய் சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு ஆங்கிளில் யோசிச்சு இந்த அம்மா வெளியில் சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சு சொல்லிக்கலாம். இவங்க உடனே வந்து உனக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, என்கிட்ட நான் எதுவுமே லாங்காக டாக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி அப்படின்னு. நான் இங்கே இவங்க பாவனி அமீர் பேசிட்டு இருக்கிறப்போ அதே தான் வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, அவன் என்னென்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும்னு. இவர் வந்துட்டார் நிரூப்பு, என்ன அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டார். ஒன்றும் இல்லை, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோன்ட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இதை சொன்னோடனே ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டாஸ்க்கு வந்தது, ப்ரீத்தி கேஸ் ஸ்டவ்க்கான டாஸ்க்கு. கன்சப்ஷன் ரொம்ப கம்மி, மட்டனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், சிக்கனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், மில்க்குக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கேஸ் கன்சப்ஷன் கம்மியாகும் இந்த கேஸ் ஸ்டவ்க்கு அப்படின்ற ஒரு கான்செப்டில் 40-40 minutes ஈச் டீமு, அக்ஷரா தாமரை வருண், இல்லை அக்ஷரா தாமரை சிபி அண்ட் அபிநய் இவங்க நாலு பேர் ஒரு டீமு, பாவனி அமீர் பிரியங்கா நிரூப் இவங்க நாலு பேர் ஒரு டீம். இந்த சைட் சமைச்சிட்ருக்குறாங்க நிறைய வெரைட்டிஸ், லெமன் ரைஸு, ஜீரா ரைஸு, அப்புறம் ரைஸ்லேயே ஏதோ பாயாசம் போட்டிருக்குறாங்க. தால் வச்சு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, சிக்கன் சில்லி மாதிரி போட்டிருக்குறாங்க. அப்புறம் சூப் வச்சுருக்குறாங்க, சூப்பில் ரசம் வச்சுருக்காங்க, பெப்பர் சிக்கன் ரசம் சம்திங், அப்புறம் மட்டன் கிரேவின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து 40 minutes பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓகே நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸில் உடனே டேஸ்ட் பண்ண சொன்னால் டின்னர் சாப்பிட்ருக்குறீங்க எல்லாரும் அப்படின்ட்டு வேணா ராஜு சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த சைடு வெளியில் வந்துட்டு பிரியங்கா டீம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது பண்ணலாம் டீமாக பண்ணலாம் அப்படின்ட்டு நிரூப் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு டிஷ்ஷு கொடுத்துருக்கேன், சின்னதானே ஒரு டிஷ் பண்ணுறேன்ட்டு பிரியங்கா சொல்கிறாங்க. இல்லை இது எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னோடனே அப்போ நான் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனை போச்சு நிரூப்புக்கும் பிரியங்காக்கும். அதுக்கப்புறம் இவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. பாவனி வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது குவான்டிட்டி நிறையா இருந்திருக்கேன், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு போல். யூஸ்வலாகவே பிரியாணி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து
ஏதோ சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது என்ன பண்ணியிருந்தாங்க, லைட் கலராக இருந்தது, இது என்ன பண்ணியிருந்தாங்க தெரியல. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு ஜட்ஜஸ்லாம் சொன்னாங்க. ஜட்ஜெல்லாம் வேறு பார்த்தீங்கன்னா வருண், ராஜு அண்ட் சஞ்சீவ், இவங்க மூணு பேர் இருந்த ஜட்ஜஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த கான்செப்ட் வந்து சீக்கிரமாக குக்கிங் பண்ணுறது இந்த கேஸ் ஸ்டோவ்லனால அண்ட் நிறையா வெரைட்டிஸ் அதனால தாமரை அண்ட் டீம் வந்து வின் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. அப்புறம் கேஸ் ஸ்டோவ் வேறு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு, தாமரைக்கு பயங்கர ஹாப்பி. எங்கள் வீட்டில் அடுப்பில்லை எனக்கு அடுப்பு வந்துருச்சு, எங்கள் வீட்டில் அடுப்பில்லை அடுப்பு வந்துருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் ராஜி கிட்ட போயிட்டு இருந்தார், ஃப்ரிட்ஜு, ஃபேனு, வாஷிங் மிஷினு, அடுப்பு, இங்கே வீட்டுக்கு வந்து நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணுன்னே என்னை சஞ்சய் சொல்கிறாங்க, நல்லா சூப்பராக பசங்களுக்கு வச்சு கொடு அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த கான்வர்சேஷன்லாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்கே வந்து பாவனி வந்துட்டு எல்லோரும் இந்த டீமில் வந்து பேசிக்கிறாங்க, கொஞ்சம் ரைஸ் நிறையா வச்சிட்டேன், டின்னருக்கு பாருங்கள் எல்லோரும் என்ன பாராட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு அடுப்பு மிஸ் ஆகிடுச்சே அப்படின்ட்டு நிரூப் சொல்லியிருந்தார். நிரூப் வந்து பார்க்குறதுக்கு தான் பயங்கர ஜைஜாண்டிக்காக ஹாஸ்டெல்லாம் வச்சுட்டு கழுத்தில் மணி கினி எல்லாம் போட்டுட்டு ஒரு டெரர் லுக்கில் இருக்கிறாரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு. பட் பேசுகிறப்பெல்லாம் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன பையன் பேசுகிற மாதிரி அது மாதிரி இருக்கிறாரு நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட வே ஆஃப் டாக்கிங்லாம் சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட சண்டை போடுவோம்ல, இல்லை பிரதர்ஸ் பிரதர்ஸ் கிட்ட சண்டை போடுவோம், அந்த மாதிரி சின்ன சின்னதாக அவர் பேசுகிறதுல எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவ்வளோதான். நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி, நம்ம ஒரு அடுப்பு வாங்கி வீட்டுக்கு போய் கொடுக்கலான்னா முடியலையே அப்படின்ட்டு ராஜு அது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்ஷனா நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் சும்மா வந்து இங்கிலீஷில் பேசு தமிழில் பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நிறையா இடத்துல ரெக்கார்டாயிருக்கும், தௌசண்ட் டைம்ஸ் அவங்க சண்டை வரப்பெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காங்க. இப்போ நான் பேசுகிறப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து அர்த்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னி அப்படின்னு அக்ஷரா வந்து கொஞ்சம் அந்த ஒரு டாக்கே பேசிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அந்த ஃபைட்டிலேயே. ஸோ அதுதான், இல்லை நீ அந்த இடத்துல அப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நிரூப் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். அண்ட் அகெயின் இந்த நைட்டு வந்துட்டு வருண் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து ராஜு பண்ணது அன்றைக்கி பிடிக்கல, அந்த பலூன் டாஸ்க்கை பற்றி தான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். பலூன் டாஸ்க்கில் ராஜு வந்துட்டு பிரியங்கா பலூன், சாரி அக்ஷரா பலூனை உடச்சிட்டார்ல, ஸோ அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னு. அண்ட் இன்னொரு இடத்துல டாஸ்க் முடிச்சுட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல தாமரை டீம், ப்ளூ கலர் பிரீத்தி டாஸ்க்கு, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு என்ன உண்டை மயக்கமா அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் எழுந்திரிச்சாங்க. நான்லாம் ட்ரீமே போயிட்டேன் அப்படின்ட்டு அக்ஷராவும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் வந்து சிபி வந்து வருண் மாதிரி பேசி காமிச்சாங்க, அப்படியே பேசி காமிச்சிரு வருண் எப்படி பேசுவாருன்னு, அது வந்து அப்படின்ட்டு அவர் அது மாதிரி தான் பேசுகிறாரு. எண்ட் ஆஃப் த ஷோலே அவர் அது மாதிரி தான் பேசியிருந்தார், எனக்கு ராஜு பண்ணதான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் இது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்ஷனாக சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு பாண்ட் இருக்குது, ஒரு பாசம் இருக்குது. பட்டு அன்றைக்கி அவர் அழுதப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு ஹக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பட்டு அவரும் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நல்லவங்களாக காமிச்சிக்கணும் ட்ரை பண்ணுறாரு சம்திங் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்டாக என்ன பேசிக்கிட்டாங்கன்னு புரியலை கொஞ்சம். ஸோ அது ஓடிட்டு இருந்தது, அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த ஷோ வந்துச்சு. அண்ட் தாமரை வந்து ராஜுக்கு வந்துட்டு மசாஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நைட்டு தான் மசாஜ் பண்ணிட்டு அக்ஷரா வந்து ராஜு மடியில் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க ஃபன்னியாக. நிரூப் வந்து கொஞ்சம் குண்டாயிட்ட வந்ததுலேருந்து அப்படிலாம் சொல்லாத, எனக்கு பயமாக இருக்குது நான் குண்டாயிட்டா, ட்ரெஸ் எல்லாம் மேலே ஏறிக்குது பேண்ட்டெல்லாம் போட்டா அப்படின்ட்டு அக்ஷரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. தாமரை ராஜுக்கு தலையில் மசாஜ் பண்ணிட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. லாஸ்ட் டைம்லாம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்லி ஆங்கிள், தம்பி அப்பா அம்மா பாசம் எல்லாமே ஓகே. பட்டு லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா நிஷா வந்து ட்ரெஸ்லாம் துவச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட செல்ஃப் டிக்னிட்டியை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலுமே ஃபீல் பண்ணி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி பண்ணுறது அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணலை நான். இந்த தடவை வந்து இவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்களோ தோணுது. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பணிஞ்சு போகணும், காம்ப்ளெக்ஸ் காமிச்சக்கூடாது, பணிஞ்சு போகணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. பட் லாஸ்ட் டைம் நிஷாலாம் கொஞ்சம் எனக்கு அப்படி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. மேபி இந்த டைம் தாமரை அப்படி இருக்கிறாங்களோ, ஏன்னா சமைக்கிறது அவங்க தான், பிளேட் எடுத்து வைக்கிறது பார்த்து லாஸ்ட் டைம் சொல்கிறேன், இந்த டைம் எனக்கு தெரியாது தாமரை பற்றி. ஸோ தலையை கொதி விடுறது, துணி வாஷ் பண்ணி தர்றது, கப் எடுத்துகிட்டு போக அதை எடுத்துகிட்டு போகன்ட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த டைம் இவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபீல் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய அந்த தினிஷாக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஸ்டில் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னுமே நல்லா அந்த அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்க இண்டிவிஜுவலாக இன்னும் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிஷா ரொம்ப 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 வீக்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அதே தான் தாமரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்கவுங்க செல்ஃப் டிக்னிட்டியாக வந்து நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு நான் எப்படி பேசுகிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோவெலாம் பிடிச்சி பேசுகிறேன்னா என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். மச் லவ், காட் பிளஸ், பை. மேபி நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவோடு வருவேன் நினைக்கிறேன். பார்ப்போம்.